வணக்கம் நண்பர்களே, உண்மையை தேடும் அனைவருக்கும் குபேர வாழ்வின் வணக்கம். நம்ம குபேர வாழ்வு சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோக்கள்ல இந்த பிரபஞ்ச சக்தி ஆன்மீகம் பற்றிய பழமையான விஷயங்களுக்கு ஆதாரபூர்வமா புதிய விளக்கங்களை கொடுத்துருந்தோம். அது யாருமே சொல்லாததா தான் இருந்தது. அதே போலதான் இந்த வீடியோவுமே இதுலேயுமே யாரும் சொல்லாத தகவல் தான் சொல்ல போறோம். நம்ம முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து முறைப்படி வணங்கினால் அவர் இழந்த பதவியை திரும்பவும் அவரே அடையும் விதத்தில் அருள் புரியக்கூடிய ஒரு அதிசய கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். மற்றபடிக்கு ஓபிஎஸ் ஐயா மேலேயோ அவர் எதிர்த்தரப்பு மேலேயோ நமக்கு எந்த விருப்பும் வெறுப்பும் கிடையாதுங்கிறது இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லக்கூடிய இந்த அதிசய கோயில் எங்க இருக்குன்னா, திருப்பூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கார் பெரிய பாளையத்துல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சுக்ரேஸ்வரர் கோயிலுங்க. சுக்ரேஸ்வரர் கோயில்னா சுக்ரீவன் வந்து வழிபட்ட கோயில்னு சொல்லப்படுகிறது. அதற்கேற்பவே அந்த கோயில்ல ஒரு புடைப்பு சிற்பம் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி வடிக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்த இந்த கோயிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த கோயில இரண்டு நந்திகள் இருக்கு, வரிசையா இருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக. அதுல முதல்ல இருக்கக்கூடிய நந்தி ஒரு பக்க காது கொம்பு அறுபட்ட நிலையில இருக்கு. அதற்கு ஒரு கதை சொல்றாங்க, நம்ம அதை விட்டுருவோம். அதற்கு அடுத்ததான் வேற எந்த சிவன் கோயில் இல்லாத நிலையில இந்த கோயில் கிழக்கு கோடியில பத்ரகாளியம்மன் சன்னதி இருக்கு. மூலஸ்தானத்துல இருந்து நேர் எதிர் கிழக்கு கோடியில பத்ரகாளியம்மன் சன்னதி இருக்கு. அதற்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா, நவகிரகங்களில் எந்த கிரகத்துக்குமே இங்கே சன்னதி இல்லைங்க, நவகிரக சன்னதியும் கிடையாது. ஆனால் சூரியனுக்கு மட்டும் இங்கே ஒரு சன்னதி இருக்குது. அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா, உத்தராயணம் பிறக்குது இல்லைங்களா, தை மாதம் பொங்கல் பிறந்தாலே உத்தராயணம் பிறந்துருது. அந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறந்தோடனே சூரியனோட கதிர்கள் இங்கே இருக்கக்கூடிய மூலவரன் மேலே விழுந்து போகுது. அது மூன்று நாட்களுக்கு அந்த நிகழ்வு நடக்குது. அதனால் இந்த கோயில் உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் சூரியன் இருக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதியை நோக்கி மூலஸ்தானம் அமைஞ்சிருக்க விதத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. நேர் கிழக்கு பகுதியில் இல்லை அப்படிங்கிறது உண்மை. அதற்கடுத்து தான் இந்த கோயில் கிழக்கு பார்த்து இருந்தாலுமே கிழக்கு பார்த்த வாசல் இல்லாமல் இந்த கோயில தெற்கு மற்றும் வடக்கு வாசல் தான் இருக்குங்க. தெற்கு வழியாக போய் மூலவர் தரிசனம் பண்ணலாம், வடக்கு வாசல் வழியா வரலாம். அந்த மாதிரி அமைப்புல தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. சரி, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சூட்சமான விஷயங்கள் எப்படி, அதை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சு நம்ம இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனோட அருப்பெருமாற்றில் அடைஞ்சு நம்ம அனுகூலம் அடையணுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இங்கே வந்து வழிபட்ட சுக்ரீவன் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, ராமாயண கதையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் சுக்ரீவன். அந்த சுக்ரீவன் கிஷ்கந்தா நாட்டின் மன்னன். அவர் தன்னோட அண்ணனால விரோதத்தினால தன்னோட நாட்டையும் தன்னோட மனைவியும் இழந்து காட்டில் போய் மறைஞ்சு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா ராமபிரானோட உதவி கிடைச்சி தன்னோட அண்ணன் வாலி வதம் செஞ்சு அந்த கிஷ்கந்தா நாட்டை அடைஞ்சு மறுபடியும் அரச பதவியை அடைஞ்சாருங்கிறது அவரோட கதை. அதற்கு பிரதிபலனா ராமபிரானோட மனைவி சீதா பிராட்டியை அவர் தேடி கண்டுபிடிப்பதற்கு ராவணனுடன் போரிட்டு மீட்டு வருவதற்கு தன்னோட படை பரிவாரங்களை அனுப்பி உதவி செஞ்சாரு இந்த சுக்ரீவன்ங்கிறத ராமாயண கதையில் வரக்கூடிய தகவல். அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா, இரண்டு நந்திகள் இருக்கு இல்லைங்களா, அதுல முதல் நந்திக்கு காது கொம்பு இல்லாத நிலைங்கிறது. ஒரு காளைக்கு கொம்பு இல்லாத நிலைன்னு பார்த்தோம்னா, கொம்பு அறுபட்டு உடைந்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே இழந்து அவமானப்பட்ட நிலையை தான் குறிக்கக்கூடியது. ஒரு தோல்வி சந்தித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை தான் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல தான் சுக்ரீவன் தன்னோட நாட்டை இழந்து காட்டில் வந்து மறைஞ்சு வாழ்ந்திருந்த காலகட்டத்தில் இங்கே வந்து மூலவரை வழிபட்டு அவர் தன்னோட இழந்த நாட்டையெல்லாம் அடைஞ்சாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவர் சூரிய நம்ம வழிபட்ட பரம்பரையில் பிறந்தவர்னு சொல்லப்படுகிறது. அதே போல
அவர் உதய் சிந்த ராமபிரான் சூரிய வம்சத்துல பிறந்த மன்னனா இருக்காரு. அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த கோயில பாத்தீங்கன்னா நவக்கிரகங்கள் எதுக்குமே சன்னதி இல்லாம, நவக்கிரக சன்னதி இல்லாம சூரியனுக்கு மட்டுமே இங்க சன்னதி இருக்கிறது. அதனால இது நிச்சயமா சூரியனோட ஸ்தலம் அப்படிங்கறது வந்து எந்த மாற்று கருத்துமே இருக்கவே முடியாது. இது நிச்சயமாக மிக அற்புதமான சூரியனோட ஸ்தலமா இருக்குங்கிறத உண்மை. அது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல போல இருக்கு, யாரும் அதை பத்தி பேசல. இது எல்லாருக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதான் நம்மளோட விருப்பம். அதே போல இந்த அரச யோகம், சுக்ரீவன் ஏதோ அரச பதவியை இழந்து மறுபடியும் அரச பதவியை அடைஞ்சான் இல்லைங்களா, அந்த பதவியை இந்த இறைவன் கொடுத்தாருங்கிற அடிப்படையில் பார்க்கலாம். இந்த ஊரோட பேரு கூட சர்க்கார் பெரிய பாளையம் வருது. அரச ஆங்கத்தை குறிக்கக்கூடிய சர்க்காருங்கிற வார்த்தை இந்த ஊர்லேயே இருந்திருக்கு, அந்த எந்த காலத்துலேருந்து வழங்கிட்டு வருதுன்னு தெரியாது. அதே போல இந்த அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கு. அதே போல இந்த பத்ரகாளியம்மன் பார்த்தோம்னா எந்த கோயிலும் இல்லாத வகையில இங்க இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் பார்த்தீங்கன்னா கிழக்க கோடியில இருக்காரு. அவங்க பத்ரகாளியம்மன் சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவங்கன்னு சொல்லப்படுகிறது. சிவனோட கட்டளைப்படி அவங்க அசுரவதம் அதர்மவதம் செய்தவங்களா சொல்லப்படுகிறது. அதன்படி பார்த்தோம்னா சுக்ரீவன் இங்க வந்து வழிபட்டு பத்ரகாளிங்கிற தேவதையோட துணையோட தான் ராமபிரானோட உதவி பெற்று வாலி வதம் செஞ்சு அவர் தன்னோட இழந்த பதவி அடைஞ்சாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பத்ரகாளிங்கிறவங்க தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் உருவானவங்க தான். இது எல்லாமே இந்த குறியீடுகளா இந்த கோயில் இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்க வேண்டியதா இருக்குன்னா, நம்ம பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிற பத்தாம் பாகத்தை குறிக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள்லையுமே நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து, ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து மற்றவங்களோட விரோதத்தாலேயோ துரோகத்தாலேயோ வீழ்த்தப்பட்டோம் என்றால் திரும்பவும் அந்த நிலையை நம்ம அடைவதற்கு இங்க வந்து நம்ம ஜாதக ரீதியான சரியான நாள்ல வழிபட்டு செல்வதன் மூலமாக அந்த நிலையை திரும்பவும் அடைய முடியுங்கிறது தான் இந்த கோயிலோட அமைப்பு குறியீடுகளில் நமக்கு காட்டப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இதை குறிக்கிற விதமாக தான் இந்த இரண்டு நந்திகள் அமைக்கப்பட்டு அதில் ஒரு நந்தியோட கொம்பு காது பழுதுபட்டிருக்கு. அது ரொம்ப ஒரு காலைக்கு ரொம்ப அவமானகரமான விஷயமா இருக்கு, ஒரு துன்பமான நிகழ்வா இருக்கு, அது கௌரவ குறைச்சலா இருக்கு. அது சரியாய் இருக்கக்கூடிய நிலையை காட்டுறதா இரண்டாவது இருக்கக்கூடிய நந்தியா இருக்கு. அப்போ அதே போல சுக்ரீவன் தான் அனைத்தையும் இழந்த நிலையில இங்க வந்து வழிபட்டு மீண்டும் அரச பதவியை அடைந்தானுங்கிறது ஒத்து வர மாதிரி தான் இந்த இரண்டு நந்திகளும் இருக்கு. இந்த அதர்மத்தை அழிக்கக்கூடிய பணியில உதவி செய்யக்கூடியவங்களா தான் அந்த பத்ரகாளியம்மன் அங்க வீட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனோட ஸ்தலமாகவும் இருக்கு, அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கு, சர்க்காருங்கிற பேரும் இந்த ஊரோட பேர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உத்தராயணம் காலம் ஆரம்பிக்குது இல்லைங்க, தை பொங்கல் அப்போ அந்த மூன்று நாட்கள் சூரியனோட கதிர்கள் இந்த மூலவர மேல விழுந்துட்டு போற மாதிரி கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன சொல்ல வேண்டியது வருதுன்னா, நேர்கிழக்குல இந்த கோயில் இல்ல, தென்கிழக்கு திசை பார்த்த மாதிரி அக்னி மூலை பார்த்த மாதிரி திரும்பி இருக்குதுன்னு தான் அர்த்தமாகுது. வாஸ்துப்படி பார்த்தோம்னா அது வாஸ்து குறைபாடு உள்ள அமைப்பு தாங்க. ஆனாலுமே இந்த கோயிலோட அமைப்பு படி அதுதான் சரியான அமைப்பா இருக்கு. உத்தராயணம் ஆரம்பிக்கும் போது சூரியன் எந்த நிலையில் இருக்காரோ அந்த நிலையை பார்த்து இந்த மூலஸ்தானம் அமைப்பட்டிருக்கிறது மூலமா சூரியன் உத்தராயண பயணத்தை ஆரம்பிக்கிறது, இங்க இருக்கக்கூடிய சிவனை வணங்கி உத்தராயண பயணத்தை தொடர்கிறார்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதற்கேற்பவே கிழக்கு பார்த்து இந்த கோயில கிழக்கு பார்த்த வாசல் இல்லாம தெற்கு வாசல் மற்றும் வடக்கு வாசல் இரண்டு வாசல் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப சூரியன் உத்தராயணத்துல தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறதுனால அதே போல இந்த கோயில வந்து இந்த இறைவனை வணங்கி நம்ம வேண்டுதல் நிறைவேற பெறணும்னா நம்ம இந்த தெற்கு பார்த்த வாசல்களே உள்ளே நுழைந்து நந்தியிடம் நம் குறைகளை சொல்லி இறைவனின் அருளை பெற்றுத்தருமாறு வேண்டி இறைவனிடம் சென்று நம்மளோட குறைகளை கூறி வேண்டி நம் அடைய வேண்டிய நிலையை எடுத்து கூறி அவரோட அருள் கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து அதன் பிறகு இறுதியாக பத்ரகாளியம்மனிடம் சென்று அதற்கு தான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு துணை நிற்க வேண்டும், தனக்கு எதிர்ப்புகளை அழித்துளிக்க வேண்டும் என்ற விதத்தில் பத்ரகாளியம்மன் வேண்டிக் கொண்டு வடக்கு பார்த்த வாசல் வழியாக வெளியே வந்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த உத்தராயண பாலனை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருப்பதால் இந்த தெற்கு வாசல் வடக்கு பார்த்த வாசல்
இரண்டையுமே நாம் உத்தராயண வாசல் என்றுதான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. தெற்கு பகுதியில் நுழைந்து இறைவனை வழிபட்டு வடப்பகுதியில் வெளியேறி விட வேண்டும். இது ஏனென்றால் இது உத்தராயண கோயிலாக இருக்கிறது. இதை சரியாக செய்யும் பொழுது நம் கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பழுதுபட்ட நிலையிலிருந்து மீண்டும் நம் பழைய நிலைக்கும் அதைவிட உயர்ந்த நிலைக்குமே நம்ம செல்லும் விதத்தில் இங்கு இருக்கக்கூடிய இறை ஆற்றல் நமக்கு அருள் புரியும் என்பதே நிதர்சனமான உண்மை. அதைத்தான் அந்த கோயிலோட அமைப்பு காட்டுகிறது. இது ஏனோ இன்றைய நம் தலைமுறைக்கு இந்த தகவல் தெரியாமல் போய்விட்டது. அது ஏனென்று தெரியவில்லை, மறைக்கப்பட்டு விட்டதா அல்லது மறந்து போய்விட்டார்களா என்பது புரியவில்லை. இந்த கோயிலோட அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது. இதுவே நிதர்சனமான உண்மை. இதன் அடிப்படையில் தான் நமது ஓபிஎஸ் ஐயா அவர்கள் இங்கு வந்து வணங்கினால் அவர் தன்னுடைய பழைய நிலையை மீண்டும் அடைவார் என்ற ரீதியில் நாம் கூறினோம். மற்றபடி வேற எந்த விருப்பு வெறுப்பும் அவர் மீதோ அவர் எதிர்த்தரப்பு மீதோ நமக்கு இல்லை. நாம் இது சவால் விட்டு கூறுகிறோம். ஏனென்றால் ஊடகங்கள் அனைத்தும் நிறைய ஜோதிடர்கள் ஓபிஎஸ் ஐயாவுக்கு பலமான காலகட்டமாக அவர் ஜாதக அமைப்பு இல்லை, அவருக்கு பலவீனமான காலகட்டமாக இருக்குது, அவர் நினைத்ததை அடைய முடியாது அப்படிங்கிற விதத்தில் அவருக்கு எதிராகவே பலன்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் ஐயா அவர்களின் ஜாதகத்தை பற்றி நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும், அவருடைய ஜாதகமே சரியில்லாத நிலையில் இருந்தாலும் கூட, அவர் தன்னுடைய ஜாதக ரீதியாக சரியான நாளை தேர்ந்தெடுத்து இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை சுக்ரீவன் வழிபட்டது போல முறைப்படி வணங்கி முறைப்படி சென்றார் என்றால் நிச்சயமாக எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அது எல்லாமே பொசுங்கிவிடும், அவர் இழந்த நிலை திரும்ப அடைவார் என்பது உண்மை. இது அவர் மீது இருக்கக்கூடிய அன்பினால் நாம் கூறவில்லை, இங்கு இருக்கக்கூடிய இறைவனின் ஆற்றலின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நாம் கூறுகிறோம். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கும் சுக்ரீஸ்வரரே அக்னி லிங்கம் என்று கூறுகிறார்கள். இது சூரியன் ஸ்தலமாகவும் விளங்குகிறது. உத்தராயண காலத்தில் சூரியனோட கதிர்கள் இறைவனை தொட்டு வணங்கி செல்கிறது. உத்தராயண பயணத்தை சூரியன் இங்கில இருக்கக்கூடிய இறைவனை வணங்கித்தான் ஆரம்பிக்கிறார். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயிலோட சிறப்பு பக்தர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதே நம்மளோட ஆவல். எனவே ஓபிஎஸ் ஐயா இங்கு வந்து வணங்கி சென்றால் அவருடைய நிலையை அவர் அடைவார் என்ற ரீதியில் இந்த காணொலியை நாம் வெளியிடுகிறோம். நிச்சயமாக அது நடந்தால் நிச்சயமாக அந்த நிலையை அவர் அடைவார் என்பது திண்ணம். இங்கு வந்தால் மட்டுமே அவர் அந்த நிலையை அடைவாரா, இழந்த நிலையை மீண்டும் அடைவாரா அப்படி என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்லவில்லை. இங்கு வந்தால் நிச்சயமாக அந்த நிலையை அடைவார். அது இல்லாத இங்கு வராவிட்டாலும் கூட அவரோட ஜாதக அமைப்பு நல்ல விதமாக இருக்கிறது என்றால் அந்த நிலையை அவர் அடையக்கூடும். அவரோட ஜாதகம் எது என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. எனவே இந்த கோயில் சம்பந்தப்பட்ட இந்த நுட்பமான சங்கதி பக்தர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். அவர்கள் முறைப்படி வணங்கி இந்த இறைவனோட ஆற்றலை அருளை பெற்று பயனட வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த காணொலியை வெளியிடுகிறோம். இந்த காணொலியை பார்த்து அனைவருக்கும் நன்றி. நீங்கள் இது உபயோகப்படும் என்று உங்கள் நட்பு வட்டத்தில் யாருக்கு நினைக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாக இதை ஷேர் பண்ணுங்கள். குபேரவாளின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.